இன்னொருத்தருக்கு உதவியாளராக மட்டுமே ஷோல இருக்காங்க. ஓகே நானா அவ்வளோ சீரியஸா நான் சொல்ல மாட்டேன், பட் சில இடத்துல வந்து ஒரு பர்சன் பின்னாடி போறது அவர் கேட்ட மாதிரி எனக்கு பண்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது யார் பத்தி நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டுப்போம். யாரு பத்தி சும்மா சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. பூர்ணிமா. பூர்ணிமா மல 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 எங்க இருக்கு கொசு? அப்படியே ஒரே ஒரு நடவு ஊழ விட. இமோஷனலி பிளாக்மெயில் பண்றாங்க எல்டர் பர்சன். எனக்கு வந்து எல்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படி சொல்லி அது மிஸ். காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, இத நீங்களே போட்டுக்கோங்க. இந்த பேண்டுகளை மறு அறிவிப்பு வர வரைக்கும் கழட்டக்கூடாது. எனக்கு விஷ பாட்டில் நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன்னா, ஒரு இமேஜின் ஸ்பிரெட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்க கேங் வந்து இப்படி ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாக்குற நிக்சன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ என்ன எது நம்பணும் தெரியாது. வினுஷ பத்தி ஒரு சொன்னேன், அத ஓபன் ஆ இப்போ நான் சொல்ல மாட்டேன். உன்ன பாத்துக்கும் அது எல்லாமே கேட்கும் போது கிரிஞ்சாதா இருந்துச்சு. நூல ஆட்டுறது வேற யாரோ இவங்க ஆடுவாங்க. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, நீ நல்லதா ஆடுற, உனக்கு வந்து யூ ஹாவ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி, பட் வந்து அது எங்கயோ மிஸ் ஆகுது. எங்க மிஸ் ஆகுதுன்னு தெரியும். மிச்சர் இதெல்லாம் பெருமையா? இடியே விழுந்தாலும் மிக்சர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. குருநாதா, என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? இது வந்து பிபி 7 டைட்டில் வின்னர் இருக்குதா? நீ பண்ற, ஆனா என்ன பண்றேன்னு தெரியாது. பேசிக்கா எங்கயோ ஒரு டோர் க்ளோஸ் பண்றது, அந்த டோர் க்ளோஸ் பண்றது, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவ இவ்வளவு அமளிதும் நீங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு. வசல்ஸ் காலி பாத்திரம் சத்தம் மட்டுமே கேக்கும். இது வந்து ஜோவிகா, இதெல்லாம் பெருமையா? உன் சத்தம் வந்து அங்க வரைக்கும் கேட்டுச்சு. இப்போ நீ சத்தம் தான் போட்டுட்டு இருக்க, பட் அதுக்கு மீனிங் இல்ல. நடு வீட்ல நின்னவள கொஞ்சம் கொஞ்சமா நகட்டி நகட்டி புலக்கடை பக்கம் தள்ளிட்டாளு. இப்ப அவ கத்தனை கேக்கனாதே இல்ல. இது எதுக்குன்னா, அந்த இடத்துல போய் நான் ஒரு